ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக குவைத்தில் தனது குழந்தைக்கு, 3 மாத குழந்தைக்கு துணிகளை துவைக்க பயன்படுத்தக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடரை கொடுத்து கொலை செய்ய பார்த்த ஒரு பெண்மணியை குவைத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அதேபோல் குவைத்தில் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்து போகக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக இருங்க. நேற்று 93 நபர்கள் அந்த இடத்துல கைது பண்ணியிருக்காங்க. என்ன விவரம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுவதுமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், நேற்று குவைத்தினுடைய ஃப்ரைடே மார்க்கெட்டில் செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து நடத்தப்பட்டது. இந்த செக்யூரிட்டி கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இல்லீகலான முறையில் குவைத்தில் தங்கியிருந்தவங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 70 நபர்கள் இல்லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது விசா இல்லாமல் குவைத்தில் பல வருடம் தங்கியிருந்தவங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் குவைத்தில் ஒரு சில நபர்கள் வந்து சிவில் ஐடி கார்டு எடுக்காமல் இன்னுமே வந்து குவைத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது குவைத்தில் வந்து சிவில் ஐடி கார்டு அவங்கள்ட்ட இருக்குது, ஆனால் ரூமில் வச்சுட்டு வெளியே வந்து போகிறாங்க. அவங்க கட்டாயம் சிவில் ஐடி கார்டை வந்து கையோடு வச்சுக்கோங்க. வெளியே செக்யூரிட்டி கேம்பெயின் நடக்கும் பொழுது போலீஸ் கேட்டாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் அதை காமிக்கணும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வீட்டு பணிப்பெண்கள் சிலரும் வந்து இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டு பணிப்பெண்கள் அப்படின்னா குவைத்திகள்கிட்ட வேலைக்கு வந்துட்டு அந்த வேலை பிடிக்காமல் வெளியே தப்பிச்சு வேறு வேலை பார்க்கக்கூடியவங்களும் வந்து இந்த 93 நபர்களில் சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்படும். அதே போல் டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க கட்டாயம் குவைத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது அந்த வாகனத்தினுடைய உரிமத்திற்கான ஆவணங்கள், அதாவது தஃப்தர் எல்லாத்தையுமே வந்து வாகனத்தில் வச்சுருங்க. இன்சூரன்ஸ் கார்டு எல்லாமே வந்து கட்டாயம் வாகனத்தில் இருக்கணும். அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும். டிஜிட்டல் முறையிலையாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டிகிட்ட வந்து காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்தில் முத்லா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது குவைத்திகளுக்கான தனியாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க முத்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல. இந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் வந்து ஃபாலிங் ஆகி கீழே விழுந்து வந்து இறந்து போகக்கூடிய ஒரு சம்பவங்கள் வந்து கேள்விப்படக்கூடியதாகவே வந்து இருக்கு. நேற்று குவைத்தினுடைய பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒரு தொழிலாளி, கட்டுமான தொழிலாளி, அந்த முத்லா ப்ராஜெக்டில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது 2வது மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்திருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அதாவது சேஃப்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தற்போது வந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நிறைய நபர்கள் அந்த இடத்துல வந்து கீழே விழுந்து இறந்து போறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த சேஃப்டியை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த முத்லா ப்ராஜெக்டில் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எப்படி சேஃப்டி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவு பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அடுத்ததாக குவைத்தினுடைய முக்கியமான செய்திக்கு வந்துடுவோம். குவைத்தில் வீட்டு வேலை செய்வதற்காக வந்த ஒரு வீட்டு வேலைக்காரி தனது 3 மாத குழந்தைக்கு துணி துவைக்க பயன்படுத்தக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடரை கொடுத்து கொலை செய்ய வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. தற்பொழுது அதான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அந்த பெண்மணியை வந்து குவைத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. இந்த விசாரணை, அதாவது இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் முடிந்த பிறகு அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்படும், இது சம்பந்தமான அறிக்கைகளும் வெளியிடப்படும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய சொந்த 3 மாத குழந்தையை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வெளிநாட்டு பெண்மணிக்கு என்ன நேர்ந்தது அப்படின்ட்டு விசாரணை வந்து தொடங்குங்க. அவருடைய அப்பா, அந்த குழந்தையினுடைய அப்பா டைம் வந்து விசாரணையை நடத்துங்க அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. குவைத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய சிவில் ஐடி கார்டு, அதே போல் லைசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க.